சென்னை மாநகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூடியது. ஒற்றை தலைமை கொண்டு வர உறுப்பினர்கள் வலியுறுத்தல். மீண்டும் ஜூலை 11 பொதுக்குழு கூடும் என அறிவிப்பு. அதிமுக பொதுக்குழுவில் வேலுமணி நன்றியுரை. திமுக ஆட்சிக்கு எடப்பாடி சாவுமணி அடிப்பார் என சூளுரை. அதிமுக பொதுக்குழுவிலிருந்து ஓபிஎஸ் அணி வெளிநடப்பு. சட்டவிரோத பொதுக்குழு என கருத்து. பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்படுவார், முனுசாமி உறுதி. அதிமுக பொதுக்குழு நடக்கும் மாநகரத்தில் தொண்டர்கள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல், மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இந்தியாவில் 13,313 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. சிகிச்சை பெறுபவர்கள் எண்ணிக்கை 83,990 உயர்வு. அனைத்து மருத்துவமனைகளிலும் போதிய மறுவாழ்வு மையம். புதுவை கவர்னர் தமிழிசை அறிவிப்பு. ஆக்கிரமிப்பில் உள்ள 28,000 ஏக்கர் கோயில் நிலத்தின் நிலை என்ன? 3 வாரங்களில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவு. இலங்கைக்கு 67 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அனுப்பி வைப்பு. தூத்துக்குடி துறைமுகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பங்கேற்பு. +2 துணைத் தேர்வு ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 1 வரை நடக்கும் என அறிவிப்பு. வரும் 27 முதல் விண்ணப்பிக்கலாம். வில்லிவாக்கத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாதிரியார் போக்சோவில் கைது. மகளிர் போலீசார் நடவடிக்கை. ஆசிய வலுத்துக்கும் போட்டியில் தங்கம் வென்ற நாமக்கல் மாணவிக்கு உற்சாக வரவேற்பு. ஊர் மக்கள் பயிற்சியாளர் பாராட்டு.